அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் கோவி மணிசேகரன் அவர்கள் எழுதிய அப்பா அடிச்சா அளமாட்டேன் என்று சிறுகதையை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ஒரு கதை கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பான வரவேற்புகள் வாங்க போகலாம் இந்த வர்ற கருணாமூர்த்தியும் கணவன் மனைவி அவர்களுக்கு சிவராமன் இருக்கான் சிவராமனை அன்றாடம் அடிச்சு துன்புறுத்துறது அவங்க அப்பாவோட வழக்கம் அப்படிப்பட்ட அப்பாவை அந்த மகன் எப்படி மாற்றினாங்கிறது தான் இந்த கதை அப்பா அடிக்காதீங்கப்பா அடிக்காதீங்கப்பா இனிமே நீங்க வர்ற வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டே இருப்பேன் தூங்க மாட்டேன்பா அப்பா பிளீஸ் அடிக்காதீங்க என்று கதறினான் சிவராமன் ஏண்டா கண்ட கண்ட பசங்க கூட இனி சேருவியா இல்லப்பா இனி சேர மாட்டேன்ப்பா மாட்டேன்ப்பா விட்டுருங்கப்பா என்று தரையில் புரண்டபடி அழுதான் சிவராமன் எங்க போதுங்க ஒரே பையன் அவன் இப்படி பெல்ட்டால் அடிக்கிறது அவனை விட்டுருங்க என்று கெஞ்சினாள் பங்கஜம் தள்ளி முழுகி தெரியலே என்ன எட்டரை மணிக்குள்ள அவனுக்கு என்னடி அப்படி தூக்கம் நான் வர்ற வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி இருக்கேன்ல நான் வந்த பிறகு எனக்கு பீடி கீடி வேணும்னா யாரு கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது என்று கத்தினார் கருணாமூர்த்தி அப்பா நாளையிலேருந்து இருந்து அப்படியே செய்கிறேன்ப்பா அடிக்காதீங்கப்பா பெல்டால இனி அடிக்காதீங்கப்பா பெல்டால அடிச்சா சதையெல்லாம் எரியுது என்று கெஞ்சினான் சிவராமன் இங்க பாரு ஜாக்கிரத வீட்டு வாசப்படியே விட்டு இனிமே நீ தாண்டக்கூடாது அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்களை கண்ணால கூட பார்க்கக்கூடாது கூடாது நீ படிச்சது போதும் இரு இரு அடுத்த வாரம் ஒரு வெள்ளி கடையில் கொண்டு போய் உன்னை வேலைக்கு விட்டுற ஏய் பங்கஜம் அங்க என்னடி பண்ற என்னங்க தட்ட கழுவி சாப்பாடை போடு இதோ போடுறேங்க வெள்ளிக்கடையில கொண்டு வேலைக்கு விட போறீங்களா இந்த சின்ன வயசுல கொண்டு போய் வேலைக்கு விட்டா குழந்தை என்ன ஆகும் ஏன் உன் புள்ள தேஞ்சு போயிருமா மாசம் பத்து ரூபா சம்பாதிக்கட்டுமே என் பீடி செலவுக்காவது உதவும் இல்ல படிப்பு என்ன படிப்பு படிச்சு வந்தா இன்னைக்கெல்லாம் லாட்ரி அடிக்கிறான் இவனோட வயசுல மேஸ்திரி போய் பாரு ஒழுங்கா சோத்த போடு என்று மனைவியை அதட்டினார் கருணாமூர்த்தி தேம்பி தேம்பி அழுகிற மகன் சிவராமனை பார்த்துக்கொண்டே பங்கஜம் சமையல் அறைக்குள் போனாள் கருணாமூர்த்தி சாப்பிட்டு விட்டு போனதும் திண்ணையில் உட்கார்ந்து அரிசி புடைத்துக் கொண்டிருந்த அம்மாவிடம் வந்தான் சிவராமன் அம்மா வெள்ளிக்கடை வேலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா ஆமாண்டா கண்ணு நீ ஒரே புள்ள ஒன்ன படிக்க வைக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு முடியல அந்த தெய்வம் தான் அவரோட கண்ணை திறக்கணும் என்று சொல்லிவிட்டு முந்தானையால் தன் கண்களை துடைத்து கொண்டாள் பங்கஜம் அம்மா நான் பள்ளிக்கூடம் போறது அப்பாவுக்கு ஏமா பிடிக்கல அக்கம் பக்கத்துல எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க மத்த பசங்க கூட நான் பேசுறது கூட அப்பாவுக்கு பிடிக்கல நேரத்துக்கு நான் தூங்குனா கூட அப்பாவுக்கு கோபம் வருது ஏமா அப்பா இப்படி இருக்காரு கேள்வி கேட்ட மகனை அருகே அழைத்து இருத்தி கொண்டாள் பங்கஜம் அது சிலர் திருத்தவே முடியாதுப்பா அவருக்கோ உங்க தாத்தாவுக்கோ படிப்பு வாசனையே கிடையாது படிச்சிருந்தா அவருக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும் சிவராமனின் முதுகு கை கால் எல்லாம் பெல்ட்டால் அடிபட்டு கண்டிச்சி பிள்ளையை பார்க்க பார்க்க அவளுக்கு மனமெல்லாம் பதறியது தனக்குத்தான் படிப்பறிவு இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களை பார்த்தாவது இவர் தன்னை திருத்திக்கலாம் அதுவும் மாட்டேங்கிறாரு என்ன பண்றது எல்லாம் நம்ம தல விதி என்று புலம்பினாள் பங்கஜம் அப்போது தெருவில் கலகலவென்று மணி ஒலிக்கிற சத்தம் கேட்டது அம்மா என்ன சத்தம்மா அது என்று கேட்டான் சிவராமன் தெருவில் கல்லூலி மங்கன் பிச்சை எடுக்க வந்திருக்கான் வா போய் பார்க்கலாம் என்று மகனை அழைத்தாள் பங்கஜம் வேண்டாம்மா அப்பா வந்துருவாரு பார்த்தா அடிப்பாரு என்று தயங்கியவனை அப்பா வர இன்னும் நேரம் இருக்கு நீ அம்மா கூட வா என்று அழைத்து போனாள் தெருவில் கல்லூலி மங்கன் சாட்டையால் தன்னைத்தானே அடித்து கொண்டிருந்தான் முகத்திலே பூதம் மாதிரி ஒரு முகமூடி இடது கையில் சூலம் மாதிரி ஒரு மணி வலது கையில் இருந்த சாட்டையை வீசி வீசி தன்னுடைய முதுகில் தானே அடித்துக் கொண்டிருந்தான் அவன் கூட இருந்த பெண்மணி அவனையே பார்த்தபடி மேளம் அடித்துக் கொண்டிருந்தாள் ஏமா அவன் தன்னையே இப்படி அடிச்சுக்கிறான் என்று போய் கேட்டான் சிவராமன் இதுக்கு பேருதான் மங்கன் பிச்சை கல்லுலி மங்கன்னா அடுத்த பயமுறுத்தி பிடிவாதமா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம் கல்லுளி மங்கன் மீண்டும் மீண்டும் சாட்டையால் தன்னை அடித்துக் கொள்கிறான் இப்படி ஏமா மற்றவங்களை பயங்காட்டி பிச்சை எடுக்கணும் என்று கேட்டான் சிறுவன் வயிறுப்பா வயிறு சாதாரணமா பிச்சை கேட்டா போட மாட்டாங்கன்னு இப்படி ஒரு பிடிவாதத்தை அவன் கையாள்றான் எல்லாம் இந்த வயிற்றுக்கு தாண்டா வயிற்று பொழைப்பு நடக்கணுமே என்று சொல்லிவிட்டு மகனை அழைத்துக்கொண்டு உள்ளே போனால் பங்கஜம் இரவு மணி ஒன்பது இருக்கும் அதுவரைக்கும் சுவற்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த சிவராமன் தன்னை அறியாமல் படுத்து தூங்கிவிட்டான் அப்போது சரக் சரக் என்ற செருப்போசையுடன் தள்ளாடியவாறு கருணாமூர்த்தி வீட்டிற்குள் நுழைந்தான் பங்கஜம் பதறிப்போனாள் ஐயோ நல்லா குடிச்சிட்டு வேற வந்திருக்காரே பையனை இன்னைக்கு சாகடிச்சிருவாரே என்று பயந்தவளாக ஓடிப்போய் மகனை எழுப்ப முயன்றாள் அதற்குள் கருணாமூர்த்தி அதை பார்த்து விட்டான் ஏண்டி அவ்வளவு சொல்லியும் அவன் தூங்கிட்டானா எழுப்புடி அவனை டேய் சிவராமா ஏங்க அவனுக்கு உடம்பு சரியா இல்லைங்க அதனாலதான் தூங்கிட்டான் என்று பதறி நாள் பங்கஜம் உடம்புக்கு என்னடி கேடு வந்துச்சு சாயங்காலம் நான் போகிற வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தான் ஆத்தாளுக்கு மகனுக்கும் பயம் விட்டு போச்சு ஏண்டா என்ன தைரியம் உனக்கு என்று பெல்ட்டை வீசினார் கருணாமூர்த்தி வேண்டாங்க அடிக்காதீங்க நான் செத்து தொலையட்டும் என்று என்று மகனை விளாசினார் அடுத்து அடுத்து உடம்பில் அடிகள் விழுந்தாலும் சிவராமனின் வாயிலிருந்து சத்தமே வரவில்லை ஏழு எட்டு முறை அடித்தும் சிவராமன் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையோடு இருந்தான் கருணாமூர்த்தி விழிப்புதுங்கி போனார் என்னடி இது அடிக்க அடிக்க கல்லு மாதிரி அடிய வாங்கிக்கிட்டு பேசாம இருக்கான் ஊமையா போயிட்டானா ஏண்டா இத்தனை அடிக்கிறேனே உனக்கு உரைக்கல ஏண்டா பேசாம இருக்க தம்பா செய்யுது ஆனா அதுக்காக என்ன செய்யறது பாத்தியாடி எவ்வளவு திமிரா பேசுறான் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியாடா நீ என்று மறுபடியும் கையை ஓங்கின கருணாமூர்த்தியை பார்த்து அப்பா எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சுப்பா தெருவுல கல்லூலி மங்கம் பிச்சை எடுக்க வந்திருக்கான் தன்னோட வயிற்ற நிரப்புறதுக்காக அவன் தன்னை தானே சாட்டையால அடிச்சுக்கிறான் என்னோட வயிற்ற நிரப்புறத்துக்காக உங்ககிட்ட அடி வாங்குறேன் இதுவும் ஒரு வயித்து பொழப்பு தான் நினைச்சு அழுறதை விட பேசாம இருக்கிறது நல்லதுன்னு இருந்துட்டேன் மகன் சொன்னதை கேட்டு கருணாமூர்த்தி விக்கித்து போனார் அவர் கையில் இருந்த பெல்ட் அவரையும் அறியாமல் நழுவியது பங்கஜம் ஓடி வந்து மகனை அணைத்து கொண்டாள் மகன் சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப காதில் கேட்பது போல இருந்தது கருணாமூர்த்திக்கு கடவுளே நான் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கேன் வயிற்று பாட்டுக்காக தன்னைத்தானே அடிச்சுக்கிற பிச்சைக்காரனையும் தன்னையும் என் புள்ள சமமா நினைச்சுக்கிற அளவுக்கு நான் அவனை கொடுமைப்படுத்தி இருக்கேன் வயிறுன்னு ஒன்னு இருக்கிறதாலையும் மானோன்னு ஒன்னு இருக்கிறதாலையும் தான் என் பிள்ளையும் என் மனைவியும் இத்தனை காலம் என் கூட இருந்திருக்காங்க கருணாமூர்த்தி அழாமல் அப்படியே உட்கார்ந்திருந்த மகரிடம் போனார் என்பா சாப்பிட்டியா தான் இவ்வளவு அடி வாங்குறேனே சாப்பிடாம இருப்பேனா என்று கேட்டான் அவன் மன்னிச்சிருப்பா நீ என் கண்ணை திறந்துட்ட இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன் சத்தியமா அடிக்க மாட்டேன் என்னோட ராட்சச குணத்தை வயிற்ற காட்டி மாத்திட்ட வாப்பா இன்னைக்கு கூட சாப்பிடு நீ ரொம்ப புத்திசாலி பையன் இதுவரைக்கும் நான் உன்னை கூடாதுன்னு சொன்னேன் இப்ப நானே சொல்றேன் என் குடும்பத்தில் நீயாவது படிச்சு முன்னுக்கு வரணும் என்று மகனை பார்த்து சொன்னார் தெய்வமே என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன் என்னுடைய பிரார்த்தனைக்கு இன்னைக்கு தான் முடிவு கிடைச்சிருக்கு என்று சொன்னவாறே கண் கலங்கினாள் பங்கஜம் கருணாமூர்த்தி சிவராமனை அணைத்துக் கொள்கிறார் சிவராமனின் கண்களிலும் கண்ணீர் பங்கஜம் பூரிப்புடன் அந்த காட்சியைக் கண்டு மெய்மறந்து நின்றாள் கதை முடிவடைந்தது இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி